Hi friends, welcome to Career Education at Gimbal Academy. இன்னைக்கு IBBS previous year third set learning நம்ம reasoning ல distance and direction வந்து ஒரு சம் பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா point N is 14 meter east of point M. L is east. So L is east of point M. எவ்வளவு 14 meter. Point L is 14 meter east of 14 meter east of point M. Point P is 4 meter east of point S. இதுக்கு related ஆன letters இல்ல தனி அத hint மாதிரி எழுதிக்கலாம். Point P is 4 meter east. P is 4 meter east of point S. Okay. Which is 6 meter north of point Q. Which is the S mean பண்றாங்க. S is 6 meter north. S is 6 meter north of point Q. Point U is 9 meter south of point X. அடுத்த hint U is south of 9 meter south of point X. Next, point M is 9 meter north of point P. M ஐயும் P ஐயும் பண்ணை பண்றாங்க. M is 9 meter north. So, 9 meter north, யாரு M? M is 9 meter north of point P. மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த M ஓட ரிலேட்டட் ஆன L எழுதிக்கலாம். 14 மீட்டர் L. ஆக்சுவலா நம்ம போட்டிருக்க அந்த லைன்லயுமே அந்த 6 மீட்டர் 4 மீட்டர்னா சின்னதா, 9னா கொஞ்சம் லென்த்தியா, 14னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியா, அந்த மாதிரி அந்த மீட்டர்ல இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் லைனும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிறோம். M is 9 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் P ஃபினிஷ்டு. அடுத்து பாயிண்ட் X is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Z. X is west. Sorry, இங்க வந்து east ஆகுது. X இப்பதான் west ஆ இருக்கு. 10 meter. X is 10 meter west of point Z. Point Q is 8 meter west of point U. இப்ப Q ஐயும் U ஐயும் இந்த point relate பண்றாங்க. Q is 8 meter west. 8 meter. இங்க already நம்ம 4 meter போட்டுருக்கோம். அப்ப இன்னொரு 4 meter க்கு போட்டுக்கலாம். 8 meter west of point U. சோ क्वेश्चन ஓவர். இப்ப இந்த u ஓட இத எல்லastype ரேட் பண்ணா u வந்து u ல இருந்து x வந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது एक्चुअली 6 மீட்டர். 9 மீட்டர்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் லெந்தியா போடலாம். u ல இருந்து x அகைன் அடுத்து 10 மீட்டர். एक्चुअली இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். இது வந்து 14 மீட்டர் கொடுத்திருக்கேன் இல்லையா? இப்ப இந்த 4 இந்த 14 ஆட் பண்ணீங்கன்னா 18 மீட்டர் வரும். இங்க 8 மீட்டர் இருக்கு. நான் அகைன் ஒரு 10 மீட்டர் ஆட் பண்ண போறேன். அப்ப அதுவும் 18 மீட்டர் தான். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் 8 மீட்டர் 9 மீட்டர். ஆக்சுவலா இது என்ன லெட்டர்? Z. இன்னொரு சொல்றேன், அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் இந்த ரெண்டு லைனோட டிஸ்டன்ஸ் வந்து சேம். அதாவது S ல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் இது 4 plus 14 18 மீட்டர். இங்க ஆல்ரெடி 8 சொல்லிருக்காங்க. சாரி, இது வந்து 10 மீட்டர். X க்கு Z க்கு 10 மீட்டர். சோ 8 plus 10 18 மீட்டர். ரெண்டுமே 18 மீட்டர். அதாவது சம் ஓவர். இதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் சொல்லல. பேஸ் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் बिटवीन பாயிண்ட் L அண்ட் Z? L க்கு Z க்கு இன் बिटवीन உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப இப்ப ஹைட் மெஷர் பண்ணுவோம். இது 6 மீட்டர், இது 9 மீட்டர். அப்ப டோட்டலா 15 மீட்டர். இங்க பார்க்கும்போது 9 மீட்டர் இருக்குது. சேம் லெந்த்ல தான் இருக்குது. அதனால 9 மீட்டர்னா 15 minus 9 6 meter. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 6 meter. ஆப்ஷன் D இஸ் யுவர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆப்ஷன் D இஸ் யுவர் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் M வித் ரெஸ்பெக்ட் டு U? டைரக்ஷன் ஆஃப் M வித் ரெஸ்பெக்ட் டு U இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா இருந்தா நார்த், இது வெஸ்ட். ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்கனால நார்த் வெஸ்ட். ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா four of the following five are like in a certain way and hence form a group. Which of the following ones does not belong to the group? So first option is S, M. S, M. இது வா U, S. அடுத்து வந்து U, S. இது ரெண்டே வந்து ஆக்சுவலா ஆரம் மார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் four of the following distance and direction ஃபைண்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். S, M இந்த டைரக்ஷன்ல இருக்கு, U, S இந்த டைரக்ஷன்ல இருக்கு. third option P, L. அதாவது நார்த், இது ஈஸ்ட், இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு, இது மட்டும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்பவே நம்ம சொல்லிடலாம் அஞ்சுல
ஃபோர் சேமா தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, ஒன்னு தான் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த மூணுல பார்க்கும் போதே நம்மளுக்கு யூஎஸ்ன்ற இந்த ஒண்ணுதான் டிஃபரெண்டா இருக்கு, அதனால ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்னு சம் ஃபினிஷ் பண்ணலாம். இதெல்லாம் நான் டி அண்ட் ஈ செக் பண்ணி காட்டுறேன். டி பாத்தீங்கன்னா கியூ இசட், கியூ இசட் சேம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. யூ இசட் ஆப்ஷன் இ வந்து யூ இசட், அதுவும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ இந்த அஞ்சுல அப்ப எந்த ஆப்ஷன் யூஎஸ்ன்ற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.